வணக்கம், அசோக் சூர்யா. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கழக தலைவன் படத்தோட விமர்சனம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைரக்டட் பை மகிழ் திருமணி. இதில் நடிச்சிருக்கிறது உதயநிதி, நிதி அகர்வால், கலையரசன், ஆரவ் மற்றும் பலர் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து என்னென்னா, கார்பெட்டால் பாதிக்கப்படுற ஒருத்தர், அவர் வந்து அந்த கார்பெட் சாம்ராஜ்யத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய படம் தான் இது. பாதிக்கப்பட்டவர் உதயநிதி அவர்கள். அண்ட் இதில் வந்து இந்த கார்பரேட்டை வந்து ஹெல்ப் எடுத்துக்கிறது வந்து ஆரவ் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஆர்மியில் இருந்தவர். அவர் வந்து இந்த மாதிரி எலைட் பீப்புளுக்கெல்லாம் வந்து அவங்களோட அவங்ககிட்ட திருட்டு போகிற விஷயங்களெல்லாம் வந்து தடுத்து அதை வந்து அந்த அது தடையமே இல்லாமல் அழிக்கிறது தான் வந்து அவருடைய வேலை. அந்த விஷயத்தில் அவர் வந்து தேடி தேடி போகிறார். யார் தான் இந்த திருட்டு வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு தேடி தேடி போகிற வேடத்தில் இருக்கார். லவ் இன்ட்ரெஸ்ட்டாக, உதயநிதியோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நிதி அகர்வால், கலையரசன் வழக்கம் போல் வந்து இருப்பாரா இறந்துருவாரா அப்படிங்கிறது இந்த படத்துலேயும் வந்து அது தொடருது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ். இப்படி தான் வந்து காட்சி வடிவமைப்பு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அப்படி தான் மூவ் ஆகும். இந்த படம் எங்கெங்கே டிக் வாங்கும், எங்கெங்கே டிக் வாங்காதுன்னு பார்த்துலாம். டிக் வாங்கக்கூடிய இடம் வந்து அழகாக இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், ஆரவோட கேரக்டரைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அந்த நம்பகத்தன்மை எல்லாமே ரொம்ப கிளியராக நடிக்கிறதுலையும் சரி, அதை வந்து வடிவமைச்சதுலையும் சரி, மகிழ் திருமணியும் ஆரவும் வந்து ரொம்ப அழகாக ஃபர்ஸ்ட் ஆஃபில் டிக் வாங்குவாங்க கண்டிப்பாக, அதை நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கு ஈக்குவலாக வந்து பெருசாக வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஜைஜான்டிக்காக காமிக்கலை அப்படின்னாலும், இவங்களோட லவ் இன்ட்ரெஸ்ட் வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ரீஸியாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து அதையே ஒரு தனியாக ஒரு லவ் ஸ்டோரியாக பண்ணிடலாமா அப்படின்ற அளவுக்கு அந்த 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 மேட்ச் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் ஆஃப் வந்து. ஸோ இந்த இடங்களை கண்டிப்பாக வந்து டிக் வாங்கும். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அழகாக வந்து நிறைய இடங்கள்ல அந்த ஃபீல், அந்த சஸ்பென்ஸ் அதெல்லாம் வந்து அழகாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடங்களில் டிக் வாங்கும். மற்றபடி விஷுவல்ஸ் எல்லாமே வந்து படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக இருக்குது. எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ வந்து அழகாக சேஸ் கேட்டன் மோஸ் கேசன் அந்த மாதிரி அந்த ஒரு சேஸ் வந்து அழகாக கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் வந்து திரும்ப ஒரு ஹீரோயிசம், அதாவது அதுக்கு முன்னாடி தான் வந்து 10 பேர் அடிக்கிறதுலாம் சினிமாலாம் நடக்கும்னு சொல்லி துரத்தி துரத்தி மைண்ட் கேம்ஸில் வந்து சாவடிக்கிறாரு. அந்த இடத்துல கடைசி ஆரவ சாவடிக்கணும் அப்படிங்கும்போது அகெயின் ஹீரோயிசம் தான் வந்து தேவையாக இருக்குது. ஏதாவது ஒரு கெமிக்கல் போடுறோம், ஏதாவது ஒன்று இது பண்ணி பேரலைஸ் பண்ணி அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அகெயின் அந்த கேரக்டரைசேஷனோட கண்டினியூட்டி, அந்த பிரெயினியாக இருக்கிற கண்டினியூட்டி வந்து கண்டினியூவாக இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து டிக் வாங்காது. அண்ட் எல்லா ஹீரோவுக்கும் இல்லை எல்லா ஒரு இதுக்கும் வந்து ஒரு வீக் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த வீக் லிங்கில் அந்த வீக் பாயிண்ட்டை வந்து ஸ்பெசிஃபிக்காக திரும்ப க்ரியேட் பண்ணுறாங்க. சித்திக்கிற கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னதுக்கப்புறம் வந்து வேறு வழியே இல்லாமல் திரும்ப அந்த லவ் இன்ட்ரெஸ்ட் கேரக்டரை வந்து நீ மீட் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணி அதுலேருந்து வந்து அவங்க போகிற மாதிரி வச்சுருக்கிறது வந்து அகெயின் இவ்வளோ கண்டினியூஸாக அழகாக கொண்டு வந்துட்டு திரும்ப யூஷுவல் சினிமா யூஷுவல் கதை சொல்லும் விதத்தில் போனாங்களோ அப்படின்றது இருக்குது. அந்த இடத்துலையும் வந்து டிக் வாங்காது. அது பதிலாக வந்து அழகாக டேரெக்டாக இவங்களே வந்து தேடி பிடிச்சி அவர் உதயநிதியை காப்பாற்ற வர மாதிரி வச்சுருந்துருக்கலாம். ஸோ அகெயின் அதுவும் வந்து ஒரு இடத்துல டிக் வாங்காத இடமா மாறிடுது. மற்றபடி ஒரு சில கேரக்டரைசேஷன் ஆரவுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷன் வந்து அவ்வளோ வந்து உதயநிதி அவர்களோட கேரக்டரைசேஷனில் ஏன் பண்ணலை, மிச்சவங்களோடலையும் ஏன் அந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்றது, அவ்வளோ ஜெய்சாண்டிக்காக ஆரவோட கேரக்டரைசேஷன் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ட்விஸ்ட், இந்த டேர்ன்ஸ், இந்த சஸ்பென்ஸ், இந்த கேட் அண்ட் மோஸ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேசிங் இதெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.